राम शहीद को माने येरवाड़ी वाल पूमाने उमैनाडी वंदो बावा उमैनाडी वंदो मे बावा उमैनाडी वंदो बावा उमैनाडी वंदो मे इब्राहिम शहीद को माने येरवाड़ी वाल पूमाने उमैनाडी वंदो बावा இஷ்கன்னும் இறைவனோடு இணைந்து வாழும் ஒலியுள்ளா இஷ்கன்னும் உமை நாடி வந்தோம் பாவா ஷஹீத் கோ மானே எர்வாடி வாழ் பூமானே உமை நாடி வந்தோம் பாவா உம்மையன்றி உலகில் எமக்கு யாரும் இல்லை ஆதாரம் எண்ணங்கள் நிறைந்திட மாதா பிதா நீரல்லோ உமையன்றி உலகில் எமக்கு யாரும் இல்லை ஆதாரம் எண்ணங்கள் நிறைந்திட மாதா பிதா நீரல்லோ ஏழை ஜனங்கள் எங்கள் முகம் பாரும் கிருபகரா ஏழை ஜன நாடி வந்தோம் பாவா உமை நாடி வந்தோமே பாவா உமை நாடி வந்தோம் பாவா உமை நாடி வந்தோமே இப்ராஹிம் ஷஹீத் கோ மானே எர்வாடி வாழ் பூமானே உமை நாடி வந்தோம் பாவா மக்கள் தருபர் வருவர் ஓடோடி ஷஹீத் கோ மானே எர்வாடி வாழ் பூமானே உமை நாடி வந்தோம் பாவா உமை நாடி வந்தோமே பாவா உமை நாடி வந்தோம் பாவா உமை நாடி வந்தோமே இறைவன் பால் எங்கள் பிழைகள் பொறுத்தருட வேண்டும் ஐயா எங்கள் இரசு கண்டு எங்கள் சலாம் சொல்லும் ஐயா இறைவன்பால் எங்கள் பிழைகள் பொறுத்தருட வேண்டும் ஐயா எங்கள் இரசூலை கண்டு எங்கள் சலாம் சொல்லும் ஐயா எங்கள் இரு கண்மணியே கடை கண் பார்வை மாறும் ஐயா எங்கள் இரு கண்மணியே கடை கண் பார்வை மாறும் ஐயா உமை நாடி வந்தோம் ஷஹீத் கோ மானே எர்வாடி
பெருமாள் பூமானே உமை நாடி வந்தோம் பாவா எங்களது பாவலனா வான் புகழும் தெய்வ கவி ஆசானை நான் முகம்மத் அருஷிலிரை அருள் இளங்க ஆசானை நான் முகம்மத் அருஷிலிரை அருள் இளங்க உமை நாடி வந்தோ பாவா இப்ராம் ஷஹீத் கோமானே எர்வாடி வாழ் பூமானே உமை நாடி வந்தோ பாவா الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமம் கொண்டு இதனை ஆரம்பம் செய்கின்றோம். இருலோக ரட்சகராகிய எம் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியை கொண்டும் அவர்களின் ஸலபாத்தின் தரஜாவை கொண்டும் இந்த சரித்திரத்தை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். இப்ப சொல்லப்படுகின்ற சரித்திரமாக கூடியது இந்திய திருநாட்டிலே தாய் தமிழ் நாட்டில் தென்பாண்டி மண்டலத்தில் தீனுல் இஸ்லாத்தை நிறைவுபடுத்த வேண்டும் என்று 12ஆம் நூற்றாண்டில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 18ஆவது தலைமுறையிலே மதீனாவிலே தோன்றி மாபெரும் வீர தியாகம் புரிய வேண்டும் என்ற நாயகத்தின் நல்லாசி கொண்டு தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்து அதிலேயும் குறிப்பாக முத்தமிழ் என்று போற்றி புகழுகின்ற செந்தமிழ் நாட்டிலே பாண்டிய மண்ணிலே சத்திய சன்மார்க்கத்தை நிறைவுபடுத்த வேண்டும் என்று வந்து அவர்கள் வீரம் செறிந்த தியாகம் புரிந்த ஒரு தீரமிக்க ஒரு சரித்திரமாக இருக்கும் ஷையதினா இப்ராம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறு. ஆகவே இந்த சரித்திர வரலாறை சீரோடும் சிறப்போடும் இருந்து சிறப்பாக கேட்டு செல்லுமாறு மிக மிக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த சரித்திரத்தை ஆரம்பம் செய்கின்றோம். ஆதி பெரிய நாயன் கிருபையினால் ஆதி பெரிய நாயன் கிருபையினால் எங்கள் ஆண்டோர் முஹம்மது நபி பரக்கத்தினால் மதீனாவிலே அவர்கள் வான் சிறக்க வாழ்ந்திருந்தார் முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் அவர்களின் ஸலபாத்தின் தரஜாவை கொண்டும் மதீனா நகரம் என்று சொல்லுகின்ற சிறப்பு தங்கிய திருநாட்டிலே செய்யதினா செய்யது அகமது என்று சொல்லக்கூடிய அவர்களின் சிறப்புக்குரிய மகனாக அவர்களுடைய மனைவியாராகிய சையத் அலி பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்களின் தவ புதல்வராக
நமது ஏர்வாடியில் அடங்கியிருக்கின்ற சையதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா மதினமா நகரத்தில் பிறக்கின்றார்கள். அவர்களுடைய பிறப்பின் சிறப்பை பற்றி சரித்திரத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்ற நபியினுடைய வாரிசாக அவர்களுடைய வம்சத்தில் நின்றும் வந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது தலைமுறையில் நின்றும், அதாவது இந்த உலகத்தின் கண்ணில் அவர்கள் அவதரித்த ஒரு சிறப்பை பற்றி சரித்திரத்திலே சிறப்பாக சொல்லுகின்றார்கள். தாயினுடைய கர்ப்பாசனத்தில் தரிபாடா இருக்கின்ற அந்த தவ புதல்வராகிய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் எப்பேற்கொத்த சிறப்பை பொருந்தியவர்களாக இந்த உலகத்தில் பிறக்குகின்றார்களேயானால், உலகத்தினுடைய ஒப்பனைப்படி 9 மாதம் 9 நாள் 9 நாழிகை என்று சொல்லக்கூடிய நிறைவை பெற்று குறைவில்லாதபடி அந்த தாயினுடைய கர்ப்பாசனத்தை விட்டு சையீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா எவ்வாறு இந்த உலகத்தில் பிறக்கின்றார்களேயானால், மாதம் ரமிலானின் புறையதிலே மாதம் ரமிலானின் புறையதிலே பிறையதி மூந்தினிலே பிறந்தார்கள் ஷஹீத் அவர்கள். இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா தாயின் கர்ப்பாசனத்தை விட்டு ரமலான் மாதம் பிறை 3 அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். இன்னும் அவர்களுடைய பிறந்த தேதியை குறிப்பிடுகின்றார்கள். ஹிஜிரி 530 வருஷம், கிபி 1137 வருஷம் மதினாவில் சிறப்பாக பிறந்தார்கள் என்று வரலாறிலே பொறிக்கப்படுகின்றது. அந்த மகான் அவர்கள் மதினமா நகரத்தில் பிறந்து அவர்களுடைய தாயினுடைய மடியிலே தவழ்ந்து வரக்கூடிய காலத்தில் இறைவனுடைய நின் அருளையும் நேசத்தையும் பெற்றிருந்த அந்த தாய் தந்தையர்கள் 2 பேர்களும் செல்வ மகனை எம்முறையில் வளர்த்து வருகின்றார்களேயானால், உடலில் எப்படி இந்த உயிரை பாதுகாக்கின்றோமோ அதுபோன்று கண்ணை இமை எப்படி பாதுகாக்கின்றதோ அதுபோன்று தான் பெற்ற செல்வ மகனாகிய இப்ராஹிம் ஷஹீத் அவர்களை கண்ணும் கருத்துமாக உடலும் உயிருமாக நாளொரு வண்ணமுமாய் பொழுதொரு மேனியுமாய் வளர்த்துமே வந்திடுவா தாய் தந்தை இருவருமே வளர்ப்புமே வந்திடுவார். இவ்வாறு 2 பேர்களும் தன் மகன் மீது அபிமானத்தோடும் பிரியாத அன்போடும் தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் என்பதாக பெயர் நாமத்தையும் சூட்டி சிறப்பான முறையிலே வளர்த்து வருகின்றார். வயது அவர்களுக்கு 5 ஆகின்றது. 5வது வயதினிலே அருமை மகனை கல்வி கூடத்திற்கு அனுப்பி வைத்து கல்வியை கற்க வேண்டும், மார்க்கத்தினுடைய அறிவை படிக்க வேண்டும் என்று மகனை அனுப்பி வைக்கின்றார்கள். அதுபோன்று அந்த செல்வ மகன் சையீத் இப்ராஹிம் அவர்கள் சிறப்பான முறையிலே பாடசாலைக்கு சென்று சகலவிதமாவுடைய கல்விகளையும் நல்ல நம்முடைய மார்க்க சம்பந்தமான தெளிவான அறிவான நூல்களையும் ஆராய்ந்து சிறந்து அந்த மதரசாவிலே மாபெரும் சிறப்பு தங்கிய மாணவராக முன்வரிசையில் திகழக்கூடியவர்களாக சகலவிதமாவுடைய கல்வி ஞானங்களையும் பெற்று சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரப்பட்ட தன்னுடைய மகன் சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் அவங்களுக்கு வயதும் வளர்கின்றது, அறிவு வளர்கின்றது, கல்வி வளர்கின்றது, ஞானம் வளர்கின்றது. இதுபோன்று தன்னுடைய மகன் வளர்ச்சியை கண்ட சையீத் அகமது அவர்கள்
மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு போற்றி புகழ்ந்தவர்களாக இறைவனை துதித்தவர்களாக வாழ்ந்து வருகின்ற காலம் அதில் வரிசை பொருந்தியதோர் மகனாருக்கு ஆயிரந்தையர்கள் தன்னுடைய மகன் அறிவு ஞானங்களையும் கல்வி ஞானங்களையும் இறைவனை அறிந்து தெரிந்து வணங்கக்கூடிய தத்துவார்த்தமாகிய ஆன்மீக ஞானங்களையும் கற்றுணர்ந்த அந்த மகான் அவர்கள் மீண்டும் உலக இயல்பாகிய அதாவது அது மட்டுமல்ல வீரத்திலையும் தீரத்திலையும் சிறந்து விளங்க வேண்டும் என்று தன்னுடைய மகனை வாழ்பயிற்சி சண்டை பயிற்சி இன்னும் இது போன்று அதாவது யுத்தகலத்திற்கு சென்று செய்யக்கூடிய அந்த யுத்த தந்திரங்கள் இது போன்று உள்ள வீர சாகசங்களையும் தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி சகலவித மாவுடைய அறிவுகளையும் கல்விகளையும் கற்றுணர்ந்த அந்த மகனுக்கு வயது 30 நிறைவாகின்றது. அப்படி 30 வயது நிறைய பெற்ற தன்னுடைய அருமை மகனாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அந்த திரு மதினமா நகரத்தில் மாபெரும் இன்னும் செல்வம் படைத்த இன்னும் நல்ல ஒரு ஞானமும் அறிவும் பொருந்திய ஒரு சீமானுடைய மகளாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சையதலி பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்களை தன்னுடைய மகனுக்கு மணமுடிக்க வேண்டும் என்று மனை நிறைவோடு மனம் பேசி மதினமா நகர மக்கள் எல்லாம் மனதிலே சந்தோஷமாகி சையது அகமது அவர்களுடைய அருமை குமாரனாகிய சையது இப்ராஹிம் அவர்களுக்கு அந்த சையத் அலி பாத்திமா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கப்படி மறைப்படி முறைப்படி யாவர்களும் தானே முன்னின்று அந்த திருமணத்தை அந்த நிக்காகைத்தானே சிறப்பான முறையிலே மனம் முடித்து வைத்திடுவார் அருமை மகனான இப்ராஹிமுக்கு கல்யாணம் முடித்து வைத்தார் கட்டழகர் இப்ராஹிமே பாத்திமா அவர்களுக்கும் இப்ராஹிம் அவர்களுக்கும் சிறப்பான முறையிலே திருமணம் நடந்தது. அந்த திருமணம் நடந்து மதினமா நகரத்தில் அந்த புதுமண மக்களாகிய இரண்டு பேர்களும் ஈர் உடலும் ஓர் உயிரும் போன்று ஒத்துமையான முறையிலே அந்த புதுமண மக்கள் செல்வ சிறப்போடு மதினாவிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஆண்டவன் அவர்களுக்கு எல்லா ஞானங்களையும் கல்விகளையும் வீரத்தையும் கொடுத்த அந்த இறைவன் அதுபோன்று அவர்களுக்கு மக்கள் பாக்கியத்தையும் கொடுத்தார். அவர்களுக்கு புத்திர சம்பத்தையும் கொடுத்தார். அந்த சிறப்பையும் பெற்றிருக்கின்ற சிறப்பு தங்கிய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் ஒரு நாள் அன்று தன்னுடைய பாட்டனார் ஆகிய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தில் மஸ்ஜிதே நபவி என்று சொல்லக்கூடிய பள்ளியில் வெள்ளிக்கிழமை யௌமல் ஜும்மாவுடைய தொழுகையை தானே முடித்துவிட்டு ரவுலா சரீஃபில் தானே சென்று இன்னும் இறைவனை தானே போற்றி புகழ்ந்து இறை வணக்கங்களை முடித்து அருமநாயகத்தினுடைய ரவுலாவிலே அசந்து நித்திரையா இருக்கின்றார்கள் உத்தமர்கள் இப்ராஹிமு இருக்கின்றார்கள் அந்த உத்தமர்கள் இப்ராஹிமு நித்திரையாயிருக்கும் போது அவர்கள் கனவொன்று கண்டிடுவார் இருக்கும்போது அவர்கள் கனவொன்று கண்டிடுவார்
இமாம் ஷஹீது வலியுல்லா ரவுலா சரீபிலே நித்திரையாகிக் கொண்டிருக்க வேண்டிய அந்த நேரத்தில் அருமை இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். என்ன கனவு காணுகின்றார்களேயானால், இருலோக இரட்சகராகிய எம்பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மினாமியத்தில் அவர்களுடைய கனவில் தான் தரிசனமாகி சொல்லுகின்றார்கள், எனது அருமை கண்மணியாகிய பேரனாரே செய்யது இப்ராஹிம் ஷஹீத் அவர்களே, உங்களுக்கு ஆண்டவன் நற்கிருபையும் நல் ரஹமத்தும் என்னுடைய அன்பும் என்னுடைய சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று வாழ்த்திய போற்றி அவர் வாழ்த்தி சொல்வார்கள். என் அருமை பெறனாரே இப்ராஹிம் ஷஹீதவரே, அவங்களுடைய மினாமியத்தில் தரிசனமாகி அன்பாக அவர்களை தானே பாராட்டி வாழ்த்தி போற்றி சொல்லுகின்றார்கள். அன்பு பேரரே, அருமை இப்ராஹிமே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தால ஆண்டவனுடைய அருள் கொண்டு இந்த இஸ்லாத்தினுடைய பணியை இந்த தீனினுடைய சிறந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அதிலேயும் சிறப்பாக இந்தியாவிற்கு சென்று வட இந்தியாவில வாழக்கூடிய மக்கள் மத்தியில இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த தீன் பயிர் செழித்திட இஸ்லாம் வளர்ந்திட நீங்கள் வழிகோல வேண்டும். அந்த நாட்டிற்கு சென்று இஸ்லாத்தை பரப்ப வேண்டும். தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சத்திய சன்மார்க்கத்தை நீங்கள் நிறைவுபடுத்த வேண்டும் என்று அருமை நபி அவர்கள் மினாமியத்திலேயே சையது இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுக்கு நன்மாராயம் கூறினார்கள். இதை கேட்ட சையது இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா இந்த அருள் பெறும் ஜோதியாகிய அபூர்வமான ஒளிவோடு தெளிவோடு தன் முன்னால் தரிசனமாகிய அந்த பூரண ஒளிவை கண்ட அந்த ஒளிவிலே பொலிவிற்றிருக்கின்ற மனமும் மனதில் உண்டாவான சந்தோஷமும் அப்படி மாட்சிமையை தங்கிய ஒரு பேரொளியையும் பார்த்த அவர்கள் திருவாயினால் மொழிந்த சொற்களையும் கேட்டு மனப்பூரிப்படைந்த அந்த ஒளி மறைந்த மறுகணம் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவாக கூடியவர்கள் பதறி எழுந்தேடுவார். இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் பதறி எழுந்தேடுவார். இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் பேரொழிவை காணாமலே அவர்கள் திகைத்துமே புலம்பிடுவார். பேரொழிவை காணாமலே அவர்கள் திகைத்து புலம்பிடுவார். இது என்ன புதுமை, இது என்ன ஒரு அரிய பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. நாம் இதுவரைக்கும் இதுபோன்ற ஒரு பேரொழிவை நாம் பார்க்கவில்லையே காணவில்லையே என்று புதுமையாகி தன்னுடைய பாட்டனார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாமியத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது கட்டளையை நம்மளுக்கு பணித்திருக்கின்றார்களே, நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது உத்தரவை பணித்திருக்கின்றார்களே, அதை நாம் எம்முறையில் நிறைவேற்றுவது என்று அவங்களுடைய மனதிலே எண்ணினார்கள். ஆயினும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஆண்டவனுடைய உத்தரவுக்கு இணங்க நம்முடைய பாட்டனார் நமக்கு இட்ட கட்டளையை நாம் சிறைமேல் கொண்டு அதன் பணியை செய்து இந்த அவனியில் தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும். அதற்காக நம்முடைய உடல் பொருள் ஆவி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் அந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் என்று திடசித்தமாகிய எண்ணத்தோடும் ஈமான் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் ரவுலா சரீபை விட்டு வெளியாகின்றார்கள். வெளியாகி இதுபோன்று தான் கண்ட கனவை
மற்றும் உள்ளவர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மதினமா நகரத்தில் உண்டாவாகிய மற்ற எல்பேர்களுக்கும் தெரியப்படுத்தினார்கள், அறியப்படுத்தினார்கள். அது கேட்டு எல்பேர்களும் ரொம்ப சந்தோஷமாகி அப்பேர் கொத்த அந்த அரிய வாய்ப்பினை பெறுவதற்கு நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம், உங்களோடு வருகின்றோம், எங்களுடைய உங்களுடைய கட்டளையை ஏற்று அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் உங்களுக்கு சொன்ன கட்டளையை ஏற்று நீங்க சொன்னதின் நிமித்தம் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் நீங்களிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நாங்களும் எங்களை நாங்கள் அந்த தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு நாங்களும் தயாராகி கொள்கிறோம் என்று அவங்களுக்கு வாக்கு கொடுத்தார்களாம் பல பேர்கள். இப்படி மதீனா நகரத்தில் சிலது நாள் தங்கியிருந்து இந்த சிறப்பான பணியை மேற்கொண்டு இந்தியாவுக்கு செல்வதற்கு பயணப்படுகின்றார்கள். அப்படி பயணப்படக்கூடிய நேரத்தில் மதீனா நகரத்தில் உண்டான ஏனைய நம்முடைய சஹாக்களும் சஹாபா தோழர்களும் இதுபோன்று நல்ல ஒரு அரிய வாய்ப்பினையை இந்திய திருநாட்டிற்கு சென்று இஸ்லாத்தை விளைவிப்பதற்கு இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்கள் கூடவே நாம செல்வதென்று சொன்னார். இது ஒரு பெரிய பாக்கியமாக கருத வேண்டும் என்று கிட்டத்தட்ட 3000 பேர்கள் அவர்களோடு ஒன்று சேர்ந்தார்கள். அப்படி 3000 பேர்களும் ஒன்று சேர்ந்து இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்களும் அந்த 3000 தொண்டர்களும் அனைவர்களுமாக கூடி மதீனா நகரத்தின் மஸ்ஜிதே நபவியின் ரௌதா சரீபிலே வந்து அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தில் நின்றும் அவர்கள் மீது ஜியாரத் செய்தவர்களாக தாங்கள் செல்லக்கூடிய பிரயாணத்தில் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அதி பெரியவனை வேண்டி நின்றார். எங்கள் அண்ணல் முஹம்மதுவை கேட்டுமே நின்றார். சன்மார்க்க பாதையிலே செல்லும் வீரருக்கு வெற்றி தருவாய். செல்லும் வீரருக்கு வெற்றி தருவாய். இறைவா, உன்னுடைய பணியை செய்வதற்காக நீ இட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்காக இந்த இஸ்லாத்தின் அரும்பணியை செய்வதற்காக ஆயத்தப்படுகின்ற எங்களுக்கு நீ வெற்றியை தந்தருள்வாயாக என்று வேண்டியவர்களாக அருமநாயகத்தின் மீது சலவாத்து ஓதியவர்களாக அவர்கள் மீது துவா செய்தவர்களாக அந்த 3000 தொண்டர்களும் அருமை இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்களும் மதீனா நகரத்து மக்களிடம் விடைபெற்றுக் கொண்டு மதீனா நகரத்தை விட்டு நீங்கி மக்கமா நகரம் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு வாய்ந்த நாட்டை நோக்கி அனைவர்களும் தக்பீர் முழக்கிடுவார், கரணியில் நடந்திடுவார். வல்லவனை போற்றிடுவார், அவர்கள் வாகாக நடந்திடுவார். தகிபீர் முழக்கத்தோடும் ஆண்டவனை புகழ்ந்துரைத்து வழிகடந்து மக்கமா நகரத்தை வந்தடைகின்றார்கள். மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் சையதினா இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்களை கண்ணுற்ற அனைவர்களும் மட்டில்லாத மனமகிழ்ச்சி கொண்டவர்களாய் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்து இன்னும் நம்முடைய அருமை ஹசரத் இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் இறைவனது இல்லமாகிய காபத்துல்லா பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு செய்யக்கூடிய அந்த கிரிகைகளை கடமைகளை முடித்து கௌபாவை வலம் சுற்றி அல்லாஹ் இடத்திலே இறைஞ்சி கேட்கின்றார்கள், இறைவா நான் 3000 தொண்டர்களோடு
எம்பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளையை, இந்த தீனுல் இஸ்லாத்தை, சத்திய சன்மார்க்கத்தை நிறைவுபடுத்துவதற்காக வேண்டி, விரிவுபடுத்துவதற்காக வேண்டி, இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக வேண்டி நாங்கள் செல்லக்கூடிய பிரயாணத்தில் எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வாயாக, எங்களுக்கு ஈடேற்றத்தை தந்தருள்வாயாக என்று கௌபத்துல்லாவில் நின்று இறைஞ்சி இறையவனை உள்ள முருகி அல்லாஹ் ஜல்லஷானு தால ஆண்டவனிடத்திலே அவர்கள் இருகரம் ஏந்தித்தானே கேட்கின்றார்கள், இறைவா எங்களுக்கு எந்த விதமா உடைய குறைவின்றி எங்களுடைய எண்ணத்தை நிறைவாக்கி தருவாய் என்று போற்றி புகழ்ந்த அவர்கள் கேட்டு நின்றார். முருக கட்டிடுவார் வல்ல நாயனை தான் வேண்டிடுவார், உள்ள முருக கட்டிடுவார் வல்ல நாயனை தான் புகழ்ந்திடுவார். இவ்வாறு அவர்கள் அல்லாஹ் இடத்திலே இறைஞ்சி கேட்டு கௌபாவை வலம் சுற்றி முடித்து அதனுடைய கிரிகைகளை எல்லாம் முடித்ததும் மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் மன தூய்மையோடும் மன நிறைவோடும் செல்லக்கூடியவர்களை நல்ல முறையிலே நல்ல ஆசி கூறி வாழ்த்தி சந்தோஷமாக வழியனுப்பி வைக்கின்றார்கள். அதுபோன்று நம்முடைய அருமை ஹசரத்து சையத் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களும் 3000 தொண்டர்களும் அவரவர்களுடைய பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் பிரயாண செலவுகளுக்கு வேண்டிய பணங்காசுகளையும் பிரயாணத்தில் நாம் சொல்லக்கூடிய பயணத்தில் நம்முடைய வழிபோக்கில் உண்பதற்கு வேண்டிய உணவு தானியங்களையும் ஆகாரங்களையும் சேகரித்தவர்களாக அதை சிறப்பான முறையிலே அதை நல்ல முறையிலே பதனப்படுத்தியவர்களாக ஏறு வாகனங்கள் குதிரையும் ஒட்டகமும் கோவேறு கழுதைகளும் இது போன்றுள்ள வாகனாதிகளோடு அத்துணை பேர்களும் அதாவது தரைமார்க்கமாகவே பயணப்பட்டார்கள். கடல் தாண்டி செல்லாத முறையிலே கரை மார்க்கமாகவே அவர்கள் பயணப்பட்டார்களாம். அப்படி பயணப்பட்டு வரக்கூடிய வழியிலே பெரிய பெரிய அதாவது நகரங்கள் ஈரான் ஈராக்கு போன்ற பெரிய பெரிய நகரங்களும் குக்கிராமங்களும் பேரூர்களும் இது போன்ற சித்தூர்களும் இது போன்றுள்ள நாடு நகரங்களை எல்லாம் கழித்து கால்நடையாகவே வழி நடந்து அவர்கள் எங்கே வந்து சேருகின்றார்களேயானால் இந்திய திருநாட்டிலே சிந்துவென்று சொல்லக்கூடிய சமவெளி பகுதியிலே இயற்கையான வனப்புகளும் இயற்கையான செழிப்புகளும் நிறைந்திருக்கின்ற அந்த சிந்து மாகாணத்தில் வந்தங்கி இறங்கிடுவா சகாக்களுமே வட இந்தியாவில் சிந்துவனு நகரத்திலே வட இந்தியாவில் சிந்துவனு நகரத்திலே இயற்கை வளம் கொழிக்குகின்ற சிந்துவெளி நகரத்திலே இயற்கையான வனப்புகளும் இயற்கையான செழிப்புகளும் அமைந்திருக்கின்ற சிந்து என்று சொல்லக்கூடிய வட இந்தியாவில் ஒரு மாகாணமாகிய அதில் வந்து தானும் தன்னோடு வந்த 3000 சகாக்களும் தங்குவதற்கும் இருப்பதற்கும் தகுந்த தாவாளமாக தண்ணீரும் இன்னும் அவர்கள் அங்கு தங்குவதற்கு வேண்டிய சௌகரியங்களும் வசதிகளும் அமைய பெற்றிருக்கின்ற ஒரு நல்ல இடத்தை தான் அவர்கள் தயார் செய்து அதில் தான் கூடாரங்கள் அடித்து அனைவர்களும் தானே வந்து இறங்கி அவர்கள் நடந்து வந்த களைப்பும் அவர்கள் பிரயாணத்தின் களைப்புமாக வந்தவர்கள் அவர்கள் வந்து இறங்கி அவரவர்கள் செய்யக்கூடிய அந்த கடமைகளைத்தானே முடித்து ஊந்தின்களைத்தானே உண்டு பசியாரி சிலது நாட்கள் தான் நாங்கள் ஓய்வாக தங்கி இருக்குகின்ற தருணம் அதில் இருக்குகின்ற தருணம் எங்க இப்ரா
இப்ராஹி மனமதிலே எண்ணிடுவார் அவர்கள் இப்ராஹி மனமதிலே எண்ணிடுவார் இப்ராம் ஷஹீது வலியுல்லாவும் அவர்களோடு வந்த சஹாக்களும் அந்த இடத்துல சிலது நாள் தங்கி அவர்கள் இளைப்பாரி களைப்பாரி ஓய்வெடுத்துக் கொண்டு அவங்களுடைய மனதிலே உற்சாக தெம்போடும் தெளிவோடும் சையது இப்ராம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் என்னுடைய அருமை தோழர்களே நண்பர்களே நாம் இவ்வளவு நாட்களாக வழி நடந்து எவ்வளவோ பெரிய இன்னல்களையும் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் ஏற்று நடந்து வழி வந்து இந்த இடத்தில் நாம் எதற்காக வந்து தங்கியிருக்கின்றோமேயானால் என் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கனவிலே இட்ட கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதை நிரப்பமான முறையிலே செய்து முடிக்க வேண்டும் ஆகவே இந்த சிந்து நாட்டில் வாழக்கூடிய இந்த மக்களுடைய மத்தியிலே நாம் இஸ்லாத்தினுடைய ஏகதைவ கொள்கையை எடுத்து சொல்ல வேண்டும் எடுத்து மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அந்த 3000 பேர்களில் சில பேர்களைத்தான் சிறிது சிறிதாகத்தானே பிரித்து ஒவ்வொருவர்களையும் தலைமையாக்கி இந்த சிந்து வெளி மாகாணத்தில் எங்கெல்லாம் ஜனங்கள் நிறைந்திருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பை பற்றி எடுத்து கூறுங்கள் இஸ்லாத்தினுடைய மகிமையை பற்றி எடுத்து சொல்லுங்கள் ஏக தெய்வ கொள்கை என்ற இறைவன் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் அவனை பற்றி உள்ள விவரங்களை விளக்கி சொல்லுங்கள் என்று ஒவ்வொரு அணிகளுக்கும் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் சுப்ஹானல்லாஹ் அதுபோன்று இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் அதுபோன்ற ஒரு கூட்டத்தை தானே தன்னோடு சேர்த்து கொண்டு அந்த மக்கள் மத்தியிலே நல்ல உபதேசம் புரிகின்றார்கள் இந்த சிந்து நாட்டில் வாழக்கூடிய அந்த மக்கள்களே ஜனங்களே உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல உபதேசம் என்னவெனில் அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவன் நம்மளை ஏன் எதற்காக படைத்தான் என்ற உண்மையை நாம் முதலில் உணர வேண்டும் அது மட்டுமல்ல அதாவது நீங்கள் வைத்து வணங்கக்கூடிய அந்த வழிபாடுகள் இருக்கின்றதே இது பொருத்தமற்றது இது நம்முடைய அறிவுக்கும் நம்மளுடைய ஆற்றலுக்கும் பொருந்தாதது ஆகையினால் கல்லையும் மண்ணையும் மரங்களையும் வைத்து அதாவது பல தெய்வ வழிபாடாக நாம் வழிபடுவது இது வணக்கமல்ல ஆகையினால் நாம் எவ்வாறு வணங்க வேண்டுமையானால் உருவமற்றவன் இணைதுணை இல்லாதவன் பெறப்படாதவன் முன்னுக்கு முன்னானவன் ஆகையினால் அவனுக்கு ஈடு இணை இல்லை அந்த ஒப்பற்ற இறைவனை நாம் ஒரு மனதோடு ஒரே இடத்தில் நின்று எல்பேர்களும் ஒன்று கூடி நாம் வணங்க வேண்டும் அப்படி வணங்குவதுதான் அந்த இறைவனுக்கு பொருத்தமான வணக்கமாக இருக்கும் ஆகையினால் அந்த ஏக தெய்வ கொள்கை என்று சொல்லக்கூடிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரே இறைவன் ஒரே மறை ஒரே நபி என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறப்புத்தன்மையை பெற்று நாங்கள் சொல்லக்கூடிய மூல மந்திரத்தை ஏற்று லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த திரு கலிமாவை சொல்லி நீங்கள் அனைவர்களும் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்களேயானால் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நீங்கள் பெரும் புகழ் பெறுவீர் என மொழிந்தார்கள் சீரோடு வாழ்ந்திருப்பீர் மறுமையிலே நீங்கள் சிறப்போடு வாழ்ந்திருப்பீர் உலகத்திலே சிறப்போடு வாழ்ந்திருப்பீர் உலகத்திலே ஈருலகத்திற்கும் அதாவது உயர்வை கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமாகிய மூல மந்திரம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஏற்று அதன்படி நீங்கள் சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வீர்களே ஆனால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் உங்களுக்கு சீருண்டு சிறப்புண்டு பேருண்டு பெருமையுண்டு நல்ல உம்மத்தி என்று சொல்லக்கூடிய வரிசையுண்டு அந்த நபிமார்களுடைய ஷவாயத்து உங்களுக்கு உண்டு என்று அவர்களுடைய அறிவுக்கு பொருத்தமான முறையிலே சொல்லக்கூடிய அந்த நல்ல உபதேசங்களை அந்த மக்கள் மத்தியில் எடுத்து போதித்தார்கள் சுப்ஹானல்லாஹ் ஒரு பழமொழி சொல்வார்கள்
அதாவது சொல்ல சொல்ல தெளிவு பெறும், அதுபோல தீட்ட தீட்ட கூர்மை பெறும் என்று சொல்வது போல அந்த மக்கள் மத்தியில் சொல்ல சொல்ல அவங்களுடைய உள்ளங்கள் தெளிவு பெறுகின்றது. அந்த நல்ல உபதேசங்களையும் அவங்க ஆற்றல் மிக்க வாய்மையையும் கேட்ட அந்த சிந்து மக்கள் மனமாறி அவங்களுடைய மனதிலே நல்ல எண்ணம் ஏற்பட்டு அந்த அத்துணை பேர்களும் ஒத்துமையான முறையில நம்முடைய மகானாகிய சையத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய முன்னிலையில் தானே வந்து அவர்களுடைய கையை பிடித்து கண்ணிலே வைத்து அவர்கள் செய்த அந்த தூய்மையான வாய்மையை கேட்ட அந்த மக்களுடைய மனமாறி இப்பொழுது அவங்களுடைய கையை பிடித்து மதம் மாறி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்று இஸ்லாத்தில் இணைந்திடுவார், ஒன்றுபட்டு நின்றிடுவார் இஸ்லாத்தில் இணைந்திடுவார் ஒன்றுபட்டு நின்றிடுவார். ஒற்றுமையில் கயரானதை அவர்கள் பற்றியே பிடித்திடுவார், சிறந்த உன்னதமாகிய ஒரு மதம் ஒரு மார்க்கம் என்று சொன்னார் அது தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அப்பேர் கொற்ற அந்த சிறப்பு தங்கிய மார்க்கத்தில் நாங்களும் இணைந்துள்ளோம் என்று அந்த சிந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இஸ்லாத்தில் இணைகின்றார்கள், நம்முடைய மார்க்கத்தில் இணைகின்றார்கள், மதம் மாறுகின்றார்கள். இப்படி நாளுக்கு நாள் சிந்து நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த நல்ல உபதேசங்களை கேட்டு மனமாறி அவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் ஒளி பறந்து அதாவது கலிமாவை சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் இஸ்லாம் பெருகிக் கொண்டே வருகின்றது. ஆகவே இதுபோன்று செய்யதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய மனதிலே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவனைத்தானே போற்றி புகழ்ந்து நமது பாட்டனாராகிய நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளையை இன்னும் நாம் இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மக்கள் மத்தியில் நல்ல உபதேசங்களை தானே சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் இஸ்லாத்தில் இணைந்த மக்களுக்கு இன்னும் இறைவனுடைய வணக்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய அந்த மெய்யான வணக்கங்களை பற்றி அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே, அவர்களுக்கு அந்த பழக்கத்தை காட்டி கொடுக்க வேண்டுமே என்று அந்த சிந்து வெளிப்பகுதியில் அந்த அதாவது மதமாறி அந்த மக்களுக்கெல்லாம் நல்ல உபதேசங்களை புரிந்த அவர்கள் பள்ளிவாசல் கட்டிடுவார் படைத்தோனை தொழுவதற்கு, பள்ளிவாசல் கட்டிடுவார் படைத்தோனை மதரசாக்கள் அமைத்திடுவார் அவர்கள் வேதங்களை ஓதுதற்கு